ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடலாம் அப்படின்னு. நம்ம எவ்ரிடே வந்து மார்னிங் அப்டேட் பார்த்துட்ருக்கோம், பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ பார்த்துட்ருக்கோம், ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு, இண்டிகேட்டர் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோவை 4 வருஷமாக 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருப்பீங்க, அதாவது உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இந்த வீடியோ தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, லேர்ன் டு லாஸ், லாஸ் பண்ண கற்றுக்குங்க. ஒரு சிலருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், என்னடா அது, எல்லோரும் லாபத்துக்காக தான் மார்க்கெட்டுக்கு வருவாங்க, இவங்க என்ன லாஸ் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சிலர் நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் கூட தெரிவிக்கலாம். எனக்கு நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் லைக் பண்ணாலும் பரவாயில்ல, லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல. நம்மளுடைய சேனல் வந்து ரியாலிட்டி பற்றி பேசுகிறது சேனல், உங்களுக்கு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். லாஸை பற்றி ஏன் நம்ம பேசுகிறது கிடையாது, ஏன்னா லாஸ் பிடிக்காது. எப்படி லாஸ் யாருக்கும் பிடிக்காது? இந்த மார்க்கெட் யாருக்கு பணம் கொடுக்குது அப்படின்னா, இந்த லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், லாஸ் பண்ண கற்றுக்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் மார்க்கெட் வந்து பணம் கொடுக்கும். இது யாரும் வந்து எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிறது கிடையாது, அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ரேர். மேபி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த விஷயமும் கிடையாது. அதாவது புதுசாக இப்போ சமீபமாக அந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் இந்த கொரோனாக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்கு உள்ளே வரவங்க வந்து ஏதாச்சும் ஒரு தோராயமாக பணம் பண்ணி சம்பாதிச்சிட்ருக்கலாம், மேபி இல்லை லாஸும் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு, ஏன் லாஸ் வந்துச்சு, இதை கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்கள். சார், ஏதோ பணம் தெரியாமல் வந்துச்சு, பணம் வந்துச்சு அப்படின்னா அந்த பணம் உங்கள் கைவிட்டு திரும்ப போக போகுது அப்படின்றதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. 100% வந்து உங்கள் கைவிட்டு திரும்ப போகுதுன்னு அர்த்தம். வித் லாஜிக்கோட வந்துச்சா, அக்செப்ட், ஏன்னா உங்கள் கைவிட்டு போகாதது. லாஜிக்கே இல்லாமல் வருதா, அது உங்கள் கைவிட்டு கன்ஃபார்மாக போகும், 100%. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு சில வந்து, சார் இன்றைக்கி 5000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னாங்க, ஒரு பார்ட்டி கிட்டலாம் வைப்பாங்க, செம்ம ஹாப்பி, 5000 ரூபா ப்ராஃபிட்டாக, ஒரு 50000 ரூபா ஏதோ அவங்கவுங்க லிமிட்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு 50000 இன்றைக்கி 50000 வந்துச்சு, இன்றைக்கி 60000 வந்துச்சு, இன்றைக்கி 1 லட்சம் வந்துச்சு, இன்றைக்கி ப்ராஃபிட், செம்ம ஹாப்பி, ஹோட்டலில் ட்ரீட்டு தான். மறுநாள் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்த லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க மனசுலேயே போட்டு குமிரிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, லாஸை ஃபேஸ் பண்ணுங்கள், லாஸை பார்த்து பயப்படாதீங்க, லாஸை ஃபேஸ் பண்ணுங்கள், லாஸ் கூட ஹேண்டில் பண்ணுங்கள், லாஸ் கூட உறவாடுங்க. லாஸ் எல்லாருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ட்ரேடர்ஸ்க்கும், எப்பேற்பட்ட ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்க்கும் லாஸ் கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா சார், எல்லோரும் ப்ராஃபிட்ஸ்க்கு எனக்கு காமிக்கிறாங்களே, 1 லட்சரூபா நீ சம்பாதிச்சேன், 10 லட்சரூபா சம்பாதிச்சு, இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு காமிக்கிறாங்களே அப்படின்னா, எஸ் காமிக்கலாம். அவங்களுக்கும் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்க சொல்ல, அவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் உண்டு. ஏன் டெய்லி மாதத்தில் 20 நாள் ட்ரேட் வருதுன்னா 20க்கு 20 நாளுமா வந்து ப்ராஃபிட் பண்ணிடுறாங்க இல்லையே, அவங்க லாஸை கையாளுறாங்க. ஸ்டாப் லாஸ், அந்த ஸ்டாப் லாஸ், அந்த லாஸை கையாளுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடோடைய லாஸ் லிமிட், லாஸை கையாளுங்க. எப்படி கையாளுறது சார், ஸ்டாப் லாஸ் எப்படி கையாள, நீங்கள் ஸ்டாப் லாஸ்க்கு கையாளணும் சொல்கிறீங்களே, எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது? ஃபஸ்ட் லாஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசும், எஸ் நிறைய பேர் சிரிக்கலாம், உண்மை அது. லாஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசும், அந்த பேசுகிற பாஷையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. லாஸ் உங்கள்கிட்ட வந்து பேச சொல்ல உங்களுடைய பயம் பதட்டத்தை கூட பேசும். நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களை பெருசாக உங்களை வச்சு செஞ்சிடும். அந்த லாஸை நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னோட லிமிட் இவ்வளோ தான். அந்த லாஸ்கிட்ட நீங்கள் பேசுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்க. என்னோடய லிமிட் மேபி நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம், எத்தனை கோடியோ வச்சுட்டுருக்கலாம், எனக்கு 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி, அக்செப்ட், ஒத்துங்க. 500 ரூபா ஸ்டாப் லாஸ், 5000 ரூபா ஸ்டாப் லாஸ், 10000 ரூபா ஸ்டாப் லாஸ், எவ்வளோ உங்கள் லிமிட் எவ்வளோ, அந்த லாஸை வர சொல்லுங்கள்.
இப்போ இன்றைக்கி கூட லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், 38,800. என்னோடய ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டு பாருங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் ரெண்டு மேட்சிங் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சம் பேட்டர்ன் என்ன வந்துச்சுன்னா பையும் போயிடலாம். நீ மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆச்சு, ப்ரைஸ் இந்த தூரம் வரும்னு உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ மேபி இந்த பாயிண்ட் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. 39,000லேருந்து 38,200 பாயிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு மேலேருந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். சப்போஸ் நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்க, மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணியிருக்கலாம். சரி, ஸ்டாப் லாஸ் எப்படி சார் கையாளணும், திரும்ப அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போது ஒரு 100 ரூபாய் நீங்கள் பை பண்ணிட்டீங்க வச்சிங்களேன், நீங்கள் 95 ரூபாய் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. இது 95 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. அந்த 95 ரூபாய்க்கு ப்ரைஸ் வர சொல்ல உங்களுக்கு பதட்டம் வருது இல்லைங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்க, என்ன நான் 5 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ட்ரேட் எடுத்துட்டீங்க. ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா பொசிஷன் வந்தாச்சு, ஒரு லிட்டில் பிட் நம்பர் ஓடுது, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ப்ராஃபிட் லாஸ் காமிக்குது. இந்த ப்ராஃபிட் லாஸ் காமிச்ச உடனே இந்த 5 ரூபாய் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மனசு வந்து உங்களுக்குள்ளே தன்னால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சரி, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ட்ரேட் எடுக்கிறது. ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த லாஸ் சைட் ப்ராஸ் அந்த ஸ்டாப் லாஸ் சைட் வர சொல்ல ப்ரைஸ் மூவ் ஆக சொல்ல நான் ஏன் அந்த ப்ரைஸ் நான் கொடுக்கணும், இதுதான் சைக்காலஜி. நான் ஏன் அந்த ப்ரைஸ் கொடுக்கணும், நான் ஏன் லாஸ் கொடுக்கணும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 94 பண்ணிக்கலாமா, 95 பண்ணிக்கலாமா, 93 பண்ணிக்கலாமா, 92 பண்ணிக்கலாமா, அதாவது ஏற்ற இறக்கங்கள் வருது இல்லைங்களா? அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு ஒத்துக்குங்க, 5 ரூபா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன், எந்த உலகமே தலைகீழ் ஆனாலும் சரி எனக்கு 5 ரூபா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பக்கம் தான் அவங்களோட கண்ணு போகும், அதாவது ப்ராஃபிட் சைடு போதான் அவங்க கண்ணு போகும். இன்னொரு ஃப்ராங்கான விஷயம், வெளிப்படையான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸில் பயப்படுறதுக்குன்னா ப்ராஃபிட் போசலில் தான் அதிகமான மக்கள் வந்து பயப்படுறாங்க. 95% மக்கள் வந்து ப்ராஃபிட் சைடு போக சொல்ல தான் பயம் வந்து அதிகமாக இருக்குது. அது எப்படி சார் நீங்கள் ப்ராஃபிட் சைடு போக சொல்ல தான் பயம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்த ப்ராஃபிட் கீழே போயிடுமோ அப்படின்ற பயம். எப்படி மொத்தத்தில் பயம் தான், நல்லா கவனிங்க. ப்ராஃபிட் சைடு போக சொல்லவும் பயம், ஸ்டாப் லாஸ் சைடு போக சொல்லவும் பயம், ப்ராஃபிட் சைடு கிட்டக்கிட்ட நெருங்க சொல்லவும் பயம். அப்போ எப்போ தான் நீங்கள் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் உங்களுக்கு கமெண்ட்ஸும் தெரிவிக்கலாம். அதே வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வெபினார் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருந்தால் வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராஃபிட் சைட் போக சொல்லவும் பயம் வருது, ஸ்டாப் லாஸ் சைட் போக சொல்லவும் பயம் வருது, அப்போ எப்போ தான் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுறது? இதுக்கு முடிவு தான் என்ன? இதுக்கு முடிவு உங்களுடைய லாஸை, நான் 5 பாயிண்ட் அந்த 5 பாயிண்ட் மேபி உங்களுக்கு 5000 ரூபாய் இருக்கலாம், 50000 ரூபாய் இருக்கலாம், மேபி 500 ரூபாய் இருக்கலாம், 50 ரூபாய் இருக்கலாம். உங்களுடைய லாஸ் லிமிட் எவ்வளவோ தெரியாது எனக்கு, அந்த லிமிட் என்னவோ செட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உக்காருங்க. எனக்கு 5 ரூபாய் போக போகுது, நீ கன்ஃபார்ம் இன்றைக்கி 5 ரூபாய் எனக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆக போகுது. ஓகே, 20 ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. நான் சொல்கிறத உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட் என்னவோ அந்த 20 ட்ரேடு இன்ட்டு 50 கணக்கு போட்டு, நான் 20 ட்ரேடுக்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் 20 ட்ரேட் இன்ட்டு 5 அப்படின்னு வச்சு 50 ரூபாய் எவ்வளோ சம் அமௌண்ட்டை நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிட்டு 1000 ரூபாயா, அந்த 1000 ரூபாய் நான் ஸ்டாப் லாஸ் இந்த மாதமாக 2 மாதமாக நான் கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன். இந்த மைண்ட் செட்டில் தெளிவாக பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் 100% வந்து உங்களை கைவிடாது, உங்களை காப்பாற்றும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பிரச்சனை என்னென்னா எல்லோரும் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஒருத்தன் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் வந்து லாஸ் பண்ணிக்கிறான்னா, அப்போ ரெண்டு பேருமே மனுஷங்க தானே. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒருத்தனுக்கு, ஒருத்தனுக்கு பயம் இருக்குது, அந்த பயத்தை வச்சு இன்னொருத்தன் பணம் பண்ணிடுறான். அதாவது நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண போகிறேன் கீழே வந்துகிட்டே இருப்பான், நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க சாதகம். பயம்லாம் ஒன்று தேவை, எனக்கு ஒன்று கட் பண்ணால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம், எனக்கு என்ன பயம் அப்படின்னு பாருங்கள். அந்த வந்த அந்த தூரம் திரும்ப மேலே போயிட்டு டார்கெட்ஸ் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும். எஸ், அதுதான் பயம். மார்க்கெட்டில் ஒருத்தருடைய பேனிக், ஒருத்தருடைய பயத்தை வச்சு தான் இன்னொருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ பயப்படாது. உங்களோட பயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட போதோன்ற பயம் தான். ஹிட் ஆகட்டும், கொடுங்க, தைரியமாக கொடுங்க, ஸ்டாப் லாஸ் கொடுங்க, 20 ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. 20 ட்ரேட் கொடுங்க,
அந்த 20 ட்ரேடுக்கு ஸ்டாப்லாஸ் லாஜிக் எடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்ல வரல, என்ன லாஜிக், ஏன் ட்ரேட் எடுத்தோம். இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இடத்துல நீங்கள் ஒரு பை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆமாம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இந்த பக்கம் பை எடுத்தேன், எனக்கு மேலே போயிட்டு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இந்த இதில் எழுதுங்க, மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை டைம் அந்த மாதிரி ஹிட் ஆகுது, எத்தனை டைம் என்ன பிரச்சனை ஆகுது, எழுதுங்க. அதே நான் பிரேக் அவுட்டில் எடுத்தேன், 200 இமேக்கு மேலே போன் எடுத்தேன், மேலே போயிட்டு கொஞ்சம் தூரம் ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு, கீழே வந்து கட் ஆகிட்டு என்னோடய ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, எழுதுங்க. தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸல் ஷீட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 3-6 மாதம் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி நான் சொல்கிறது தான், 3-6 மாதம் உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் அனுமதி கொடுக்கப்படும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன விஷயம், ஒரு டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த அதாவது 100 ரூபாய் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது, 95 அந்த ஸ்டாப்லாஸ் போட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே வருது, 96-97 வந்துச்சு வச்சுக்கலாம், 97 கிட்ட ப்ரைஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு பயமாக இருக்குது, 95 ரூபாய் மட்டாக போச்சு, ஸ்டாப்லாஸ் ஹிட்டாக போகுது, பயமாக இருக்குது வச்சிங்களேன், ப்ரைஸ் வந்துடுச்சு. ஸோ திரும்ப வந்து உங்களுடைய காஸ்ட்டு காஸ்ட்டோ இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராஃபிட் சரி போதும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த 95 மாடிஃபை பண்ணி 97 மாற்றிங்க. ஏன்னா புது ஹை கிரியேட் பண்ணிடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அங்கேருந்து பையர்ஸ் வந்து திரும்ப உங்கள் தரப்பில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, வேறு யாரோ ஒருத்தர். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 95 உங்களுடைய எஸ்எல் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். ஸோ புதுசாக ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகிறவரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்விங் ஹை கை க்ரியேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப்லாஸை மேலே தூக்கி வச்சுங்க. உங்களுக்கு நஷ்டம் வந்து 3 ரூபாய் 2 ரூபாய் பாதிக்கு பாதி கம்மியாகிடும். ஸோ ஹேண்டில் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸை ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா பழக்கத்துக்கு வாங்க. லாஸை எடுத்தவொடனே லாஸை எப்படி குறைக்கலாம், நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டுட்டீங்க சரி, 5 ரூபாய் ஸ்டாப்லாஸ் போட்டிங்க சரி, இந்த 5 ரூபாய் எப்படி குறைக்கலாம், நீங்கள் ஆர்டர் போட்டுட்டீங்க ரைட்டு, இந்த 5 ரூபாய் எப்படி குறைக்கலாம், எப்படி குறைக்கலாம், இல்லை அப்படியே ஒன் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் வந்துச்சா இட்ஸ் ஓகே பரவாயில்ல 5 ரூபாய் போட்டோம். இல்லை ஒரு ஸ்விங் ஹை கிரியேட்டவ் தான், அந்த ஹையை தூக்கி மேலே ஸ்டாப்லாஸ் தூக்கி மேடம் மாடிஃபை பண்ணுங்கள். உங்களுடைய 2 ரூபாய் 3 ரூபாய் எந்த அளவுக்கு கம்மியாகவோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்களும் மறக்காமல் கலந்துங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, எல்லாருக்கும் சரி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் யூடியூப்லேயே உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் அனௌன்ஸ் பண்ணுறேன், டேட் எப்போ வெபினாரில் ஃப்ரீ எப்படி கலந்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், கம்ப்ளீட் ப்ரொசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீயாகவே உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 25K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பை.